வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. லெட் மீ ஸ்டார்ட். லெட் மீ ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஆயிடுமா? அசிங்க படுத்துறாத. கிளம்பு. யாரு? பரமண்டா. வெடிகுண்டு தங்கப்பன்? ஆமா சார். ஜான் எங்க? அவரு உங்களை பார்க்க தான் கிளம்பி வந்துகிட்டு இருந்தாரு. ராஜியோட ஆளுங்க அவரை பார்த்துட்டாங்க, அதனால தான் அவரு என்ன உங்களை பார்க்க அனுப்பி வச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அவர் உங்களை பார்க்க வந்தா சாஜியோட ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க, எவிடன்ஸ் அடிச்சிருவாங்க. நீங்க வாங்க சார். உங்க யாருக்காவது ஜூஸ் வேணுமா?
நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கடா. ஆப்பிள் ஜூஸ் ஐஸ்கிரீம் காசு கொடுக்க போறது நீ தானே? உனக்காக தான்டா நாங்க எல்லாரும் கூட வந்திருக்கோம். நீ ஊர்ல இருந்து வந்தாதான் இவன் வாய்க்கு ருசியா சாப்பிடுவான். இந்த வெட்டி பந்தா ஒன்னும் குறைச்சல இல்ல. ஏண்டா நீயா காசு தர போற? அரி துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த காசு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க? அதுல யாராவது ஒருத்தனாவது 10 பைசாவது ஃப்ரெண்ட்ஸ்ங்களை செலவு பண்ணிருப்பாங்களா? இவனுக்கு பெரிய மனசுங்கிறதுனால நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம்டா. நம்பனே எங்க எல்லாரையும் சேர்க்காத, நீ மட்டும் சொல்லு. அப்படி யாரு? நானா? டேய் ஹரி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தானே வந்த. உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க. வேற சார், எனக்கு ஒரு லெமன் ஜூஸ், இவங்க நாலு பேருக்கும் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்ன வெரைட்டி இருக்கு? மெனு கொடுக்கட்டா சார்? ஆ அப்புறம் ஒன்று பண்ணுங்க, சக்கரை இல்லாத ஐஸ்கிரீம் மட்டும் தான் எனக்கு கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு சுகர் பேஷண்டா நான், அதனால தான் அப்படி சொன்னேன். வா. ம் சூப்பர். ஆனா ஒரு மார்க்கமா தெரியறாளே. சுமாரடா தோடா. ஒன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே மேடம். ஓகே. ஆபீஸ் வரல? ஏய் இல்ல இல்ல, நம்ம பாக்கலாம், சேந்தி போலாம். என்ன நிஜமா? ஆ ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கு. தனியா தான் இல்ல, மீனாட்சி வந்திருப்பா. என்னடா நடக்குது இங்க? டேய் யாரா அந்த மைனா? டேய் சுமாரா, இஷ்டத்துக்கு பேசாத, பேசல. டேய் மச்சான், போன உள்ள போய் தமாஷா தான் எடுக்கிறேன். தமாஷா நீ எடுத்ததெல்லாம் போதும். இப்ப வேற பொண்ணு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போன உள்ள போய் நமக்கு தெரிஞ்சவங்க ஒண்ணு இல்லல்ல, ஏதோ ஒரு ஃபிகர். கோபால் நித்ரா, இந்த மாதிரி மத்தவங்களை போட்டோ எடுக்கிறது தப்புடா. இப்படியெல்லாம் நம்பாடியே வாங்க போற போல இருக்கு. நீ பொத்திக்கிட்டு உன் வேலையை பாடுறா. சரி, நீங்க சொல்றதுக்காக போன் ஆஃப் பண்ற போதுமா? சரி கிளம்பலாம், நம்ம போலாமா? வாங்கடா வா. அதே படி மாச்சி, அதுக்கு தானே வந்திருக்கோம். இவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தா பேக் அடிச்சுட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? பத்திரமா எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ். எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு? ஐயோ அது தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அந்த பேக்க மட்டும் கொடுத்துடுங்க சும்மா. பாப்பா பண்ணடா. எனிவேஸ் ஐ அம் அனு. ஐ அம் ஹரி கிருஷ்ணா. ஹாய். ஹலோ, நான் வந்து சுரேஷ்ங்க. ஹாய், இவன் பேர் சுரஜ், இவன் கோபாலி, இவன் பேர் கூட என்னவோ, என்னடா உன் பேரு? உஸ்மான். ஆ உஸ்மான். ஹாய். ஏய் நம்ம செஞ்ச உதவிக்கு ஏதோ பல்கா கொடுக்க போறாங்க போல இருக்கடா. சும்மா. This is my card. ஏதாவது ஹெல்ப்னா கால் பண்ணுங்க. என்னங்க கேட்க போறேன்? இந்த ஜென்மத்துல இனிமே நாம சந்திப்போமானு தெரியல. பரவாயில்ல. எனிவே ஓகே. பை பை பை. ஆ ஒரு நிமிஷம். பை 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 பை.
Come on, boys. Follow me. இங்க தான் இங்க தான் நிறுத்து நிறுத்து டேய் பிரேக் போட்டடா இங்க தான் கொண்டு போய் போற இறங்கு எவ்வளவு பெரிய பேலஸ் வாங்க வாங்க என்னப்பா இவ்ளோ லேட் வர வழியில ரெண்டு மூணு பேரை பார்த்தோம் அங்கிள் எங்க இவ்ளோ நேரம் உங்களுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தாரு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு ஓ அட நீங்க ஏன்ப்பா வெளிய வெயிட் பண்றீங்க உள்ள வாங்க வாங்க சொல்றாங்கல வாங்க வாங்க இத தங்கதுரை சார் அங்கிள் கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்புறம் ஹரி கல்ஃப்ல என்னப்பா விசேஷம் துபாயில எல்லாரும் அரபி தான் பேசுறாங்களா இவன் யாரு நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் சுரேஷ் அப்புறம் என் பையன் வீட்ல அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க நல்லா இருக்காரு போன வாரம் தான் புதுசா ஒரு ஃபிளாட் வாங்கி குடி போனாரு அவன் போன் பண்ணும்போது சொன்னப்பா ஐயோ பேசுனதுல நேரம் போனதே தெரியல நீங்க எல்லாரும் உட்காருங்க நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் ஆன்ட்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா ஒரே ஒரு மரம் தான் பாத்துருக்காங்க அதுவும் ஏர்போர்ட்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்லயே சரக்கு வச்சிருப்பாடா இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்க தான்டா டேய் நான் தண்ணி அடிச்சிட்டு ஃபுல் ஆயிட்டேன் அப்புறம் நீங்க யாரா தான் வண்டி ஓட்டணும் அதுக்கு நீ தண்ணி குடிச்ச போதாதா பாரு டேய் நான் இந்த ட்ரிப் வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே அது மட்டும் இல்ல அங்கிள் என் மேல பாசமா கொடுக்கும்போது நோன்னு சொல்லக்கூடாது அது அங்கிளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிட்டேன்டா உனக்கு யாரு சொல்லுது யாரும் சொல்லல இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பலசாலிங்க நான் எத்தனை படத்துல பாத்திருக்கேன் நான் எல்லாம் அருவாள தூக்கிட்டேன்னா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன் டேய் இந்த மாதிரி விஷயத்தை எத்தனை படத்துல சொல்லிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்கல்ல டேய் இந்த ஊர் முந்திரி தோப்பு நடுவுல கைத்து கட்டல போட்டு சரக்கு அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அந்த கிக்லயே ரெண்டு பெக்கு எஸ்ஐ இறங்கடா இந்த அங்கிளுக்கும் நிறைய முந்திரி தோப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அங்கிள் நாட்டு கோழி கறி அவிச்சு முட்டை எல்லாம் எடுத்து வருவாரு கூச்சப்படாம சாப்பிடுங்கடா அத நீ முதல்ல செய் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சரக்கு அலைஞ்சிட்டு இருக்கு வந்துட்டீங்களா வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு பஞ்சுவாலிட்டி அது எனக்கு ரொம்ப முக்கியம் 12 மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க இப்ப மணி என்னாச்சு பாரு சாயங்காலம் 4:30 கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் லேட் நானும் என் பொண்டாட்டி லீலாவும் 1 மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு அது கெட்டு போச்சு வாழ்க்கையில பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைம் தள்ளி போயிடுச்சு இவங்கெல்லாம் யாரு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா அது உஸ்மான் அவ சூரஜ் இது கோபால் அப்புறம் சுரேஷ்